ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியாஸ் சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் அல்வா பண்ண தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், ஒரு கப் சர்க்கரை, தேவையான அளவு நெய், முந்திரி, நாலு ஏலக்காய். இப்போ இந்த பூசணிக்காவை துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பூசணிக்காவை துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்து நம்ம துருவி வச்ச பூசணிக்காவை சேர்த்து நல்லா 10 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நல்லா வதக்கியிருக்கும். இதை நல்லா வந்து அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி வெளியே போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் சர்க்கரை, உங்கள் இனிப்பு கேட்க நீங்கள் ஏற்ற குறைக்க சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக தயாராகி வந்திருக்கு, நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பும் பூசணி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை அதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சுவையான பூசணிக்காய் அல்வா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சௌமியாஸ் சென்னை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.